நமஸ்காரம். ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ர நாமம். தியான ஸ்லோகம். ஒரு பொருளை அதன் தன்மையை வைத்தே அறிந்து கொள்ளலாம். இல்லைன்னா ஒரு யானை என்று வைத்துக் கொண்டால் அதனை அறிந்து கொள்ள ரெண்டு தந்தம் இருக்கும், ஒரு தும்பிக்கை, நான்கு கால்கள் இருக்கும்னு சொன்னாலே நம்மளால ஈஸியா மனசுல விஷுவலைஸ் பண்ண முடியும். அதுக்கு மேல ஒரு உருவ பொம்மையை பார்த்து நம்மளால எளிதில் புரிந்து கொள்ள முடியும். அது போலதான் பகவான் மகாவிஷ்ணுவோட அழகு, சௌந்தர்யம், அவருடைய ஆடை, மேலும் அவர் என்னெல்லாம் அணிஞ்சின்றிருப்பார், அவர் இருக்கிற இடம் எப்படி இருக்கும், அதையெல்லாம் பத்தி சொல்லக்கூடியது தான் தியான ஸ்லோகங்கள். சோ இது மூலமா நாம நம்ம மனசுல அவரை உருவகிச்சு அந்த மகாவிஷ்ணுவை இந்த தோற்றத்துல நம்மளோட மனசுல கொண்டு வந்து தியானம் பண்ணணும். இப்ப ஸ்லோகத்துக்குள்ள போகலாம். தியான ஸ்லோகா 1. க்ஷீரோ தன்வத் பிரதேஷே சுச்சிமணி விலசத் சைகதே மௌக்திகானாம் மாலா க்ளுப்தா சனஸ்த ஸ்பட்டிகமணி நிபை மௌக்திகைர் மண்டி தாங்கக சுப்ரை ரப்ரை ரதப்ரை ருபரி விரச்சிதைர் முக்த பீயூஷ வர்ஷைஹி ஆனந்தி நஃப் புனியா தரி நளின கதா சங்க பாணிர் முகுந்தக. க்ஷீரோதன்வத் பிரதேஷே சுச்சிமணி விலசத் சைகதே மௌக்திகானாம் மாலா க்ளுப்தா சனஸ்த ஸ்பட்டிகமணி நிபைர் மௌக்திகைர் மண்டி தாங்கக சுப்ரைரப்ரைரதப்ரைருபரி விரச்சிதைர் முக்த பீயூஷ வர்ஷைஹி ஆனந்தீன புனியா தரி நளின கதா சங்க பாணிர் முகுந்தக. இந்த ஸ்லோகத்தோட பொருள் க்ஷீரோதன்வத் பிரதேஷே. க்ஷீரம்னா பால், க்ஷீரோதன்வத் பிரதேஷேன்னா திருப்பார்கடல். திருப்பார்கடலில் தூய்மையான மணிகள் ரத்னங்களால் ஒளிரும் ஒரு மண் திட்டு, அதன் மேல் முத்து மாலைகளாலான ஒரு ஆசனத்தில் எழுந்தருளியிருப்பவர் ஸ்பட்டிக மணிகளை போன்ற முத்துக்களால் அலங்கரிக்கப்பெற்ற திருமேனி உடையவர். கதா சங்கபாணிர் முகுந்தக, அவர் தனது திருக்கரத்தில் சுதர்சன சக்கரம், கதாயுதம், சங்கம், தாமரை இவற்றை எல்லாம் ஏந்தியிருக்கிறார். அது மட்டுமா, மேலே வெண்ணிற மேகங்கள் சூழ்ந்து அமிர்தத்தை மழையாக பொழிய அதில் திளைத்திருக்கும் முகுந்தனான பகவான் மகாவிஷ்ணுவை நமஸ்கரிக்க நாம் புனிதமாகிறோம். இதுதான் இந்த ஸ்லோகத்தோட பொருள். தியானம். க்ஷீரோதன்வத் பிரதேஷே சுச்சிமணி விலசத் சைகதே மௌக்திகானாம் மாலா க்ளுப்தா சனஸ்த ஸ்பட்டிகமணி நிபைர் மௌக்திகைர் மண்டி தாங்கக சுப்ரைரப்ரைரதப்ரைருபரி விரச்சிதைர் முக்த பீயூஷ வர்ஷைஹி ஆனந்தீன புனியா தரி நளின கதா சங்க பாணிர் முகுந்தக. தியான ஸ்லோகா 2. பூஃப் பாதவ் யஸ்ய நாபிர் வியதசுர நிலச்சந்திர சூரியோ சனேத்ரே கர்ணா வாஷா ஷிரோத்யோ முகமபி தகனோ யஸ்ய வாஸ்தேய மப்திஹி அந்தஸ்தம் யஸ்ய விஸ்வம் சுரநர ககோ போகி கந்தர்வ தைத்யைஹி சித்திரம் ரம் ரம்யதேதம் த்ரிபுவன வபுஷம் விஷ்ணுமீஷம் நமாமி. பூஃப் பாதவ் யஸ்ய நாபிர் வியதசுர நிலச்சந்திர சூரியௌ ச நேத்ரே கர்ணா வாஷா ஷிரோத்யோர் முகமபி தகனோ யஸ்ய வாஸ்தேயமப்திஹி அந்தஸ்தம் யஸ்ய விஸ்வம் சுரநர ககோ போகி கந்தர்வ தைத்யைஹி சித்ரம் ரம் ரம்யதேதம் த்ரிபுவன வபுஷம் விஷ்ணுமீஷம் நமாமி. இந்த ஸ்லோகத்தோட பொருள், இது மகாவிஷ்ணுவுடைய விஸ்வரூபத்தை வர்ணிக்கக்கூடிய ஸ்லோகம். பூஃப் பாதவ், பூஃப்னா பூமி, பூமி அவரது திருவடி பாதம், ஆகாசம் அவரது நாபி தொப்புள், வாயு அவர் சுவாசிக்கும் பிராணன் மூச்சுக்காற்று, சந்திர சூரியோ சனேத்ரே சந்திரனும் சூரியனும் அவருடைய இரு கண்கள், கர்ணா வாஷா திசைகள் அவரது காதுகள், மேலுலகமான ஸ்வர்க்கம் அவருடைய திருமுடி அல்லது கிரீடம் என்றும் கொள்ளலாம், முகமப்பி தகனோ அக்னி அவருடைய திருமுகம், சமுத்திரம் அவருடைய வயிறு அல்லது ஆடை என்றும் கொள்ளலாம், அந்தஸ்தம் யஸ்ய விஸ்வம் அவர் தன் வயிற்றுக்குள் மொத்த உலகத்தையும் தேவர்கள் மனிதர்கள் உலகில் ஜீவிக்கும் உயிரினங்கள் கந்தர்வர்கள் அசுரர்கள் இப்படி பலரையும் தன்னுள் உள்ளடக்கி உள்ளான். சித்திரம் ரம் ரம்யதேதம் த்ரிபுவன வபுஷம் விஷ்ணுமீஷம் நமாமி. த்ரிபுவனம்னா மூன்று உலகங்களும், மேலோகம் பூலோகம் பாதாள லோகம்,
என்று மூன்று உலகத்தையும் தன்னகத்தை தன் திருமேனியாக கொண்டவன். இப்படி சர்வ ரக்ஷகனான அந்த மகாவிஷ்ணுவை நமஸ்கரிக்கிறேன். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. வாசுதேவனான பகவானை நமஸ்கரிக்கிறேன். தியான ஸ்லோகம் 3. சாந்தாக்காரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யான கம்யம் வந்தே விஷ்ணு பவபயஹரம் சர்வலோகைக்க நாதம். சாந்தாக்காரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். இந்த ஸ்லோகத்தோட பொருள் சாந்தாக்காரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம். சாந்தமே வடிவானவர், ஆதிசேஷனை படுக்கையாக கொண்டவர், நாபியில் தாமரையை கொண்டவர், விஸ்வாதாரம் ககன சதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம். இந்த ஜகத்துக்கே ஆதாரமாய் தாங்குபவர், அதாவது இந்த பூ உலகத்தை தாங்குபவர், ஆகாயம் போல எங்கும் நிரம்பியிருப்பவர், முகில் வண்ணனும் சர்வ லக்ஷணங்களும் பொருந்திய திருமேனி கொண்டவர். லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம், லக்ஷ்மி தேவியின் உள்ளத்தை கவர்பவராய், தாமரை கண்ணனாய், யோகி ஹிருத்யான கம்யம் யோகிகளின் ஹிருதயத்தில் தியான பொருளாக இருப்பவர், தியானத்தால் அடையப்படுபவர். வந்தே விஷ்ணு பவபயஹரம் சர்வ லோகைக்க நாதம், பிறவி துன்பத்தை பயத்தை போக்குபவர், எல்லா உலகங்களுக்கும் ஒப்பற்ற சுவாமியான விஷ்ணு பகவானை வணங்குகிறேன் நமஸ்கரிக்கிறேன். அதுதான் இந்த ஸ்லோகத்தோட பொருள். சாந்தாக்காரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். தியான ஸ்லோகா 4. மேகஷ்யாமம் பீத கௌஷேய வாசம் ஸ்ரீவத்சாங்கம் கௌஸ்து போத்பாசி தாங்கம் புண்ணியோபேதம் புண்டரீகாய தாக்ஷம் விஷ்ணு வந்தே சர்வலோகைக்க நாதம். மேகஷ்யாமம் பீத கௌஷேய வாசம் ஸ்ரீவத்சாங்கம் கௌஸ்து போத்பாசி தாங்கம் புண்ணியோபேதம் புண்டரீகாய தாக்ஷம் விஷ்ணு வந்தே சர்வலோகைக்க நாதம். இந்த ஸ்லோகத்தோட பொருள் மேகஷ்யாமம், மேகம் போன்ற கரிய திருமேனி உடையவர், மஞ்சள் நிற பட்டாடை உடுத்தியவர், ஸ்ரீவத்சம் என்னும் மருவை தன் திருமார்பில் அடையாளமாக கொண்டவர், கௌஸ்துப மணியால் பிரகாசிக்கும் அங்கங்களை உடையவர், புண்ணியோபேதம் புண்டரீகாய தாக்ஷம் புண்ணிய புருஷர்களால் சூழப்பட்டவர், தாமரை போன்று அலர்ந்து விரிந்த கண்களை உடையவர், சர்வ லோகைக்க நாதம் அவரே அனைத்து உலகங்களுக்கும் நாதனாக இருக்கிறார், அந்த சர்வலோக நாயகரான விஷ்ணுவை வணங்குகின்றேன். இதுதான் இந்த ஸ்லோகத்தோட பொருள். மேகஷ்யாமம் பீத கௌஷேய வாசம் ஸ்ரீவத்சாங்கம் கௌஸ்து போத்பாசி தாங்கம் புண்ணியோபேதம் புண்டரீகாய தாக்ஷம் விஷ்ணு வந்தே சர்வலோகைக்க நாதம். ஸ்லோகா 5. நமஸ் சமஸ்த பூதானாம் ஆதி பூதாய பூபிருதே அநேக ரூப ரூபாய விஷ்ணவே பிரப விஷ்ணவே. நமஸ் சமஸ்த பூதானாம் ஆதி பூதாய பூபிருதே அநேக ரூப ரூபாய விஷ்ணவே பிரப விஷ்ணவே. இந்த ஸ்லோகத்தோட பொருள் நமஸ் சமஸ்த பூதானாம் ஆதி பூதாய பூபிருதே. இந்த உலகில் உள்ள அனைத்து பொருட்களுக்கும் ஆதியாக இருந்து இந்த பூ உலகை தாங்குபவருக்கு நமஸ்காரம். அநேக ரூப ரூபாய விஷ்ணவே பிரப விஷ்ணவே, பல ரூபங்கள் கொண்டவர் விஷ்ணு, அவரே பிரப விஷ்ணு, அவரே மகா பிரபு, அவருக்கு நமஸ்காரம். அதுதான் இந்த ஸ்லோகத்தோட பொருள். நமஸ் சமஸ்த பூதானாம் ஆதி பூதாய பூபிருதே அநேக ரூப ரூபாய விஷ்ணவே பிரப விஷ்ணவே. தியான ஸ்லோகா 6. சஷங்க சக்கரம் சக்ரீட குண்டலம் சபீத வஸ்திரம் சரசீரு ஹேக்ஷணம் சகார வக்ஷஸ்தல சோபி கௌஸ்துபம் நமாமி விஷ்ணு சிரசா சதுர்புஜம். சசங்க சக்கரம் சக்ரீட குண்டலம் சபீத வஸ்திரம் சரசீருஹேக்ஷணம்
சஹாரவக்ஷஸ்தலசோபிகௌஸ்துபம் நமாமி விஷ்ணும் சிரசா சதுர்புஜம். இந்த ஸ்லோகத்தோட பொருள், சஷங்க சக்கரம் சங்கும் சக்கரமும் தாங்கியவராய், கிரீடமும் குண்டலமும் அணிந்தவராய், சபீத வஸ்திரம் பொன்னாடை உடுத்தியவராய், தாமரை கண்ணனாய், சஹார வக்ஷஸ்தல சோபி கௌஸ்துபம் மாலை அணிந்த மார்பில் கௌஸ்துபம் பிரகாசிப்பவராய், நான்கு புஜங்கள் கொண்ட அந்த விஷ்ணுவை தலையால் வணங்குகின்றேன். இதுதான் இந்த ஸ்லோகத்தோட பொருள். சசங்க சக்கரம் சக்ரீட குண்டலம் சபீத வஸ்திரம் சரசீருஹேக்ஷணம் சஹார வக்ஷஸ்தல சோபி கௌஸ்துபம் நமாமி விஷ்ணும் சிரசா சதுர்புஜம். ஸ்லோகா 7. சாயாயாம் பாரிஜாத்தஸ்ய ஹேமசிம்ஹா சனோபரி ஆசீனமம் புதஷ்யாமம் ஆயதாக்ஷ மலங்கிருத்தம். சாயாயாம் பாரிஜாத்தஸ்ய ஹேமசிம்ஹா சனோபரி ஆசீனமம் புதஷ்யாமம் ஆயதாக்ஷ மலங்கிருத்தம். இந்த ஸ்லோகத்தோட பொருள், சாயான நிழல், சாயாயாம் பாரிஜாத்தஸ்ய பாரிஜாத மரத்தின் நிழலில் தங்க சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பவர், ஆசீனமும் புதஷ்யாமும் ஆயதாக்ஷ மலங்கிருத்தம் மேகம் போன்ற நிறத்தவர், நீண்ட அகன்ற கண்களை உடையவர், மணிகளால் அலங்கரிக்கப்பட்டவர். இதுதான் இந்த ஸ்லோகத்தோட பொருள். சாயாயாம் பாரிஜாத்தஸ்ய ஹேம சிம்ஹாசனோபரி ஆசீனமம் புதஷ்யாமம் ஆயதாக்ஷம் அலங்கிருத்தம். தியான ஸ்லோகா 8. சந்திராணனம் சதுர்பாகும் ஸ்ரீவத் சாங்கித வக்ஷசம் ருக்மிணி சத்யபாமாபியாம் சகிதம் கிருஷ்ண மாஸ்ரயே. சந்திராணனம் சதுர்பாகும் ஸ்ரீவத் சாங்கித வக்ஷசம் ருக்மிணி சத்யபாமாபியாம் சகிதம் கிருஷ்ண மாஸ்ரயே. இந்த ஸ்லோகத்தோட பொருள், சந்திராணனம் சதுர்பாகும் ஸ்ரீவத் சாங்கித வக்ஷசம் சந்திரனை போன்ற முகம் கொண்டவர், நான்கு புஜங்களுடன் தனது திருமார்பில் ஸ்ரீவத்ஸ மருவை கொண்டவர், ருக்மிணி சத்யபாமாபியாம் சகிதம் கிருஷ்ண மாஸ்ரயே. ருக்மிணி சத்யபாமாவுடன் சேர்ந்து விளங்கும் ஸ்ரீ கிருஷ்ணரை சரணடைகின்றேன். சந்திராணனம் சதுர்பாகும் ஸ்ரீவத் சாங்கித வக்ஷசம் ருக்மிணி சத்யபாமாபியாம் சகிதம் கிருஷ்ணமாஸ்ரயே. இப்படி பகவானை நாம் உருவகித்து நம் உள்ளத்துள் கொண்டு வந்து தியானிப்போம். தியானம் க்ஷீரோதன்வத் பிரதேசே சுச்சிமணி விலசத் சைகதே மௌக்திகானாம் மாலா க்ளுப்தா சனஸ்தஸ்படிகமணி நிபைர் மௌக்திகைர் மண்டிதாங்கஹ சுப்ரைரப்ரைரதப்ரைருபரி விரசிதைர் முக்த பீயூஷ வர்ஷைஹி ஆனந்தீன புனியாதரி நளின கதா சங்க பாணிர் முகுந்தஹ பூஃப் பாதௌ யஸ்ய நாபிர் வியதசுர நிலச்சந்திர சூர்யௌ ச நேத்ரே கர்ணா வாஷா சிரோத்யௌ முகமபி தஹனோ யஸ்ய வாஸ்தேயமப்திஹி அந்தஸ்தம் யஸ்ய விஸ்வம் சுரநர ககோ போகி கந்தர்வ தைத்யைஹி சித்ரம் ரம் ரம்யதே தம் த்ரிபுவன வபுஷம் விஷ்ணுமீஷம் நமாமி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய சாந்தாகாரம் புஜக சயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககன சதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹ்ருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம் மேகஷ்யாமம் பீத கௌஷேய வாசம் ஸ்ரீவத் சாங்கம் கௌஸ்துபோத்பாசிதாங்கம் புண்ணியோபேதம் புண்டரீகாயதாக்ஷம் விஷ்ணும் வந்தே சர்வலோகைகநாதம். நம சமஸ்த பூதானாம் ஆதி பூதாய பூப்ருதே அநேக ரூப ரூபாய விஷ்ணவே பிரப விஷ்ணவே. சசங்க சக்கரம் சக்ரீட குண்டலம் சபீத வஸ்திரம் சரசீருஹேக்ஷணம் சஹார வக்ஷஸ்தல சோபி கௌஸ்துபம் நமாமி விஷ்ணும் சிரசா சதுர்புஜம். சாயாயாம் பாரிஜாதஸ்ய ஹேம சிம்ஹாசனோபரி ஆசீனமம் புதஷ்யாமம் ஆயதாக்ஷமலங்கிருத்தம் சந்திராணனம் சதுர்பாகும் ஸ்ரீவத் சாங்கித வக்ஷசம் ருக்மிணி சத்யபாமாபியாம்
சகிதம் கிருஷ்ணமாஸ்ரயே. அடுத்தது பகவானுடைய சகஸ்ர நாமங்களை கொண்ட மெயின் ஸ்லோகாஸ் ஆரம்பம். அதில் ஸ்லோகாவை பகவான் நாமாவளியுடன் சேர்த்து பார்க்கலாம். நமஸ்காரம்.